வணக்கம் டு லவ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஜிஆர்டிக்கு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போகிறது ஜிஆர்டியில் சின்ன குழந்தைங்கள் காது குத்துறதுக்கான கம்மல் அண்ட் ஆல்சோ சின்ன குழந்தைங்களான கால்செயின் தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புது மாடல். புது மாடல் கம்மல்ஸ் கவர் பண்ண போற இந்த வீடியோல இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் தி வீடியோ டில் தி எண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிஆர்டிக்கு வந்துட்டோம். ஸோ ஜிஆர்டியில் இப்போ நம்ம கீழே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பசங்களுக்கு கால்செயின், மறுபடியும் காது குத்துறதுக்கு சின்ன கம்மலுங்க வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், புட்டி எவ்வளோ அழகாக லிஃப்டில் நின்றுட்டுருக்கு. ஸோ புட்டிக்கு லிஃப்டில் போனோன்னா ரொம்ப இஷ்டம். வீட்டில் கூட சாப்பிடணுன்னா லிஃப்டில் மேலே ஏறி இறங்கணும். ஸோ பாருங்கள், புட்டியும் எங்கள் அக்காவும் போயிட்டுருக்குறாங்க. ஸோ நான் அப்படியே கேப்சர் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ அங்கே வந்து பாருங்க, இங்கே எவ்வளோ பெரிய ஹாரம் நெக்லஸ் எல்லாம் இருக்குது. கலெக்ஷன்ஸ் மாத்திரம் சூப்பராக இருக்குது. நான் எனக்குன்னா ஒரு நெக் டிசைன் ரொம்ப பிடிச்சிச்சு, அது வந்து உங்களுக்கு வீடியோ மிடலில் காட்டுறேன். அது உங்களுக்கும் டெஃபினட்டாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கம்மல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து சின்ன பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காது குத்துறதுனா கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஜிஆர்டியில். ஸோ நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கேங்க. கலெக்ஷன்ஸ் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை ஜிஆர்டியில், வெறும் சேம் இது மாதிரி மாடல் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரே ஒரு மாடல் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது என்னென்னா நீட்டாக கம்பி இருக்கும், ஒரு ஸ்டோன் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச டிசைன் இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. பட் வீட்டில் இருக்கிறவங்க அது வேணாம், இதோ இதுதான் அங்கே நான் சொல்கிறது, பட் வீட்டில் இருக்கிறவங்க வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே கிளான்ஸாக இயர் ரிங்ஸு, மறுபடியும் கால்செயின் பார்த்துட்டு இருந்தேன் கோல்டில் கிட்ஸுக்கு. ஸோ இது ஹிப் செயினாக நான் வந்து காட்டிகிட்ருக்கிறது. இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2.5 சவரன் இருக்குது. அதோட காஸ்ட் 50,000 சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தானே உங்கள் கிட்ஸ்க்கு வாங்கணுன்னா ஹிப் செயின்னு இது ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 50,000 to 60,000 நம்ம வைக்கணும் ஹிப் செயின் வாங்கினோன்னா, சேம் கால் செயினுக்கு கூட. அப்புறம் கம்மல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. அண்ட் நான் சொன்ன நெக்லஸ் இது தாங்க, மிடில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு சோக்கர் செட் அண்ட் நெக்லஸ் ஸ்டோன் நெக்லஸ் ஒர்க் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே. ஸோ அப்படியே நம்ம வந்து சில்வர் செக்ஷனுக்கு போயிட்டு வைப்போம் கால் செயின் வாங்கிறதுக்கு. சில்வர் இங்கே வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் இல்லை, வெறும் சில்வர் நெக் கால் செயினுக்கு மட்டும்தான். அது வேறு சில்வர் யூனிக் டிசைன்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கால் செயின் பார்த்தோம் நம்ம பாப்பாவுக்கு. ஆனால் இந்த கால் செயின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, வேணான்ட்டு கொஞ்சம் முத்துங்க நிறையா இருக்கிற மாதிரி பார்க்கலான்ட்டு. ஸோ நான் பேரலெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி கால் செயின் பார்த்துட்டு இருந்தாங்கோ, அத்தியும் நான் உங்களுக்கு காட்டலான்ட்டு ஒரு கிளான்ஸ் எடுத்தேன். அடுத்தது வந்து பாப்பாக்கு இதோ இந்த கால் செயின் பார்த்தோம் நாங்கள். பட் இது ரொம்ப சிம்பிள் டிசைன். அண்ட் இந்த ஏஜில் இது மாதிரி கால் செயின் ப்ரிஃபரபிள் இல்லை, எதுக்கான முத்து இல்லை. இப்போ தான் முத்தெல்லாம் நிறையா போடணும்ல. ஸோ இதுவும் வேணாம் சொல்லிட்டோம். பட் இது ஓகே அந்த மாதிரி இருக்குது. முத்து இதில் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்கலாம், பட் முத்து இல்லாததுனால ஸோ நம்ம இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இது வேணான்ட்டு. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம, இது மாதிரியும் வேணாம், இதெல்லாம் ஒரு 6-7 இயர்ஸ்லேருந்து போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இதெல்லாம் வேணான்ட்டு சொல்லிட்டோம். நம்ம வந்து இப்போ நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு போடுவோம்ல நிறையா முத்து வச்சு, அது மாதிரி கால் செயின் பார்க்கலான்ட்டு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க சைஸ் இல்லைன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக லக்கியாக ஒரே ஒரு சைஸ் கிடச்சிச்சு நம்மளுக்கு ஒரே டிசைனில். ஸோ அதையே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதுதாங்க நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருந்து கால் செயின். ஸோ இந்த சைஸ் எல்லாம் பாப்பாவுக்கு செட் ஆகலை. இவ்வளோ கலெக்ஷன்ஸில் ஒரு பீஸ் தான் பாப்பாவுக்கு செட் ஆகியிருந்துச்சு. ஸோ அதையே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த கால் செயினுக்கு மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் இல்லை, வெறும் பீஸ் சில்வர் எவ்வளோ அன்றைக்கி ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தராங்க ஜிஆர்டியில். எனக்கு தெரிஞ்சு பொதுவாக எல்லா கோல்டு ஷாப்லேயும் அதே மாதிரி தான், பட் அதர் ஐட்டம்ஸ் மேலே நிறைய வேஸ்டேஜ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதாங்க எப்படி இருக்குன்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்